அதிமுக மூத்த நிர்வாகி பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். மூத்த தலைவர், உங்களோட கருத்து எப்படி பார்க்கறீங்க? கேள்வியே தற்போது கூடாத கேள்வி, தேவையற்ற கேள்வி. அது பொதுக்குழு முடிவு செய்யும். திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறுமா? கட்டாயமாக நடைபெறும். பொதுக்குழுல இந்த ஒற்றை தலைமை குறித்து பேச வாய்ப்பு இருக்குங்களா? அது ஜோசியம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நகர்த்தி வைக்கலாமே. கட்சியினுடைய நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு. அவர்கள் தனித்தனியாக பேசவில்லை. கண்ணும் இமையும் போல, நகமும் சதையும் போல ஒன்றாக தான் இணைந்து செயல்படுகிறார். ஒற்றை தலைமை எல்லாம் வந்து மற்றவர்கள் எழுப்புகிற பிரச்சனை, அது குறித்து கட்சி தான் முடிவெடுக்கும். முதலமைச்சர்கள் மூணு பேர் இங்கிருந்து வெளியேறிட்டாங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? அது உங்களது கற்பனை. அவர்களுக்கு பணி இருந்த காரணத்தால் சென்றார்கள். ஒருவர் திருச்சி செல்ல வேண்டும், 2 மணிக்கு திருச்சியில மீட்டிங், சி வி சண்முகத்துக்கு. ஒரு மீட்டிங்ல இருந்து இடையில வந்தாரு அவர், மிஸ்டர் ஜெயக்குமார். அதெல்லாம் தேவையில்லாத கற்பனை கேள்விகளை கேட்காது. நகமும் சதையும் போல அதிமுக ஒற்றுமையாக இருக்கிறது. இப்ப பேச்சு நீங்க தான் கிளப்புறீங்க. ஒற்ற தலைமைங்கிறது நாங்க கிளப்பல. பேசுறது எல்லா தொண்டர்களும் பேசுறாங்க, எல்லா கட்சியிலும் பேசுவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்ல. கட்சி இந்தியிலே முடிவெடுக்கும். கட்டாயமாக பொதுக்குழு நடக்கும். ஓகேயா? நன்றி நன்றியா நன்றியா.